இதற்கிடையே கோல்வாக்கர் உடல்நிலை மோசமடைந்து கொண்டே வருகிறது. 1973 ஆண்டு ஜூலையில் கோல்வாக்கர் மரணமடைகிறார். கோல்வாக்கரின் இறுதிச் சடங்குகள் நடந்து முடிகின்றன. உடனே அடுத்த தலைவர் அறிவிக்கப்படுகின்றார். சோரம் போன வீரர்கள். கோல்வாக்கரை தொடர்ந்து தலைவராக வரப்போகிறவர் இவர்தான் என்பது ஆர்எஸ்எஸ் வட்டாரத்திலே ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான். இந்த புதிய தலைவர் நாக்பூர் தலைமை அலுவலகத்திலே இருந்து பல ஆண்டுகாலம் பணியாற்றியவர். அதன் காரணமாக அமைப்பில் பல்வேறு முக்கிய புள்ளிகளுடன் ஏற்கனவே நெருக்கமாக தொடர்பு வைத்துக் கொண்டு தமக்கு ஆதரவாக இருந்த ஒரு கோஷ்டியையே உருவாக்கி வைத்திருந்தவர். அத்தனைக்கும் மேலாக டெக்கேவரை போல கோல்வாக்கரை போல இவரும் ஒரு சிற்பவன் பார்ப்பனர் தான். ஆம், இவர்தான் பாலா சாஹேப் தேவரர் அவர்கள், கோல்வாக்கரின் அடுத்த வாரிசு. அரசியலில் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் இந்த தேவரஸ். சுதந்திரத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸிலேயே இப்படி ஒரு வாத பிரதிவாதம் நடந்தது. ஆனால் கோல்வாக்கர் தேவரசின் கருத்தை ஏற்க மறுத்துவிட்டதால் தேவரசிற்கும் கோல்வாக்கருக்கும் கருத்து மோதல் இருந்தது. அதன் காரணமாக அவர் அமைப்பில் தீவிரமாக ஈடுபடாமல் ஒதுங்கியிருந்த காலங்கள் உண்டு. தலைவராக வருவதற்கு முன்பே முன்னாள் தலைவர்களை கடுமையாக விமர்சித்து ஆர்கனைசர் ஏற்றுக்கு தேவரஸ் பேட்டியளித்திருக்கிறார். பாகிஸ்தான் பிரிவினையின் போது அதை தடுப்பதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டு அப்போதைய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்று பயங்கரமாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் பிரிவினையினை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பிரயத்தனம் எடுத்து முயற்சிகள் எடுத்து தடுக்க தவறிவிட்டதாக ஆளுநரை தேர்தலில் குற்றம் சாட்டியவர் தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவராக தேவரஸ் அவர்கள் ஆனார்கள். எனவே ஆர்எஸ்எஸ் அரசியல் நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைப்பில் புதிய மாற்றங்களை தேவரஸ் ஏற்படுத்த துவங்கினார். நாடாளுமன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. முழு நேர ஊழியர்களாக இருப்பவர்கள் திருமணமானவர்களாக இருக்க வேண்டும் என்ற முறை ஒழிக்கப்பட்டது. திருமணமாகாது முழு நேர தொண்டர்களாக இருந்தவர்கள் வேறு பல தொண்டுகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டதால் ஏராளமான சிக்கல்கள் எழுந்தன. இதுபற்றி டிஆர் கோயல் ஆர்எஸ்எஸ் என்ற நூலின் பக்கம் 115 கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். திருமணமாகாத முழு நேர தொண்டர்களில் பல தனிப்பட்ட நடத்தைகளால் அமைப்புக்கு பல கெட்ட பெயர்கள் ஏற்பட்டன. பல்வேறு மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் உள்ள முக்கிய புள்ளிகளில் வீடுகளில் தங்கி இவர்கள் சங்க வேலைகளை செய்து கொண்டபோது அவர்கள் குடும்பத்து பெண்களிடம் முறைகேடான உறவுகளை வளர்த்துக் கொண்டார்கள். இதனால் அமைப்புக்கு மிகுந்த கெட்ட பெயர் ஏற்பட்டது. இந்த செய்திகள் வெளியே தெரியாமல் மறைக்கப்பட்டன. ஆனால் விவகாரங்களை தடுக்க முடியவில்லை. இதுபோல் ஏராளமான சம்பவங்கள் உண்டு என்று எழுதுகிறார். எனவே இந்த தலைவரிலிருந்து விடுபட தேவரர் திருமணமானவர்களையே முழு நேர ஊழியர்களாக நியமிக்கும் முறையை கொண்டு வந்தார். காரணம், ஹோமோசெக்ஸ் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. பிரதமர் இந்திரா காந்தியை பொறுத்தவரை ஆரம்ப தத்துவத்திலே உடன்பாடு கொண்டவர் என்றாலும் அந்த அமைப்பை அவர் அங்கீகரிக்கவில்லை. கடந்த காலங்களில் இவர்களால் இழைக்கப்பட்ட தொல்லைகளை அவர் பாரமாக கொண்டார். எனவேதான் பங்களாதேஷ் யுத்தத்தை பயன்படுத்தி இந்திராவை இவர்கள் புகழ்ந்தாலும் அந்த வரலில் சிக்க இவர் இந்திரா காந்தி தயாராக இல்லை. 1969 ஆண்டு காங்கிரசில் பலவு ஏற்பட்ட பிறகு நாட்டில் நடக்கும் வகுப்பு கலவரங்களில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பங்கு உண்டு என்பதை பிரதமர் இந்திரா வற்புறுத்திக் கொண்டே வந்தார். அன்றைய தினம் பழனிபாபாவாகிய எனக்கும் இந்திரா காந்திக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டு 2 ஆகியிருந்தது. ஆர்எஸ்எஸ்ஸின் அமைப்பு பற்றி நான் அறிந்து கொண்ட இடமே நம்பர் 1 சப்தர்ஜன் ரோடு. அந்த இடத்தில்தான் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கடைசி வரை வாழ்ந்து தமது இறுதி மூச்சை கூட அந்த இடத்தில் தான் இழந்தார். 1970 ஆண்டு ஜூன் மாதம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றியது. நம்முடைய ஜனநாயக மதசார்பின்மை கொள்கையுடைய சமூகத்தில் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுக்கு இடம் கிடையாது என்று தீர்மானம் குறிப்பிட்டதோடு அந்த அமைப்பின் நடவடிக்கைகளை அரசு தடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தை வற்புறுத்தியது. மற்ற அரசியல் கட்சிகளும் ஆர்எஸ்எஸ் பற்றி இதே கருத்தைத்தான் கொண்டிருந்தன. அதைத் தொடர்ந்து இந்திராவை சந்தித்து பாராட்டி புகழ்ந்து பேசி வர இருக்கும் ஆபத்து